ஹாய், எனக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறது நான் அல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் என்ற ஒரு டிசீஸை பற்றி கதைக்க போகிறோம். ஃபேட்டி லிவர்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஈரல் கலங்களில், அதாவது ஈரலில் அளவுக்கு அதிகமாக கொழுப்பு படுகிறது. இது அநேகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்கஹால் பாவிக்கிற ஆக்களுக்கு தான் ஏற்படும் சொல்லி. ஆனாலும் அல்கஹால் பாவிக்காத நோம்பலான ஆக்களுக்கும் இது ஏற்படலாம். அதுதான் நாங்கள் சொல்லுவோம் நான் அல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லி. இதில் வர டிசீஸ் கண்டிஷன்ஸ்கள், அதில் எவ்வாறு அது ஏற்படுது, என்ன காரணத்தால் ஏற்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ரைட், முதலாவதாக நான் அல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொன்னால், இது ஒரு பரந்துபட்ட, பரவலான, ஒரு ப்ரோடான ஒரு டிசீஸ். அதாவது இதில் பல ஸ்டெப் பை ஸ்டெப்பான நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது. ஸ்பெக்ட்ரம் டிசீஸ், அதில் சிவியர் குறைஞ்ச ஸ்டெப்பில் இருந்து மிகவும் பாரதூரமான ஸ்டேஜ் வரைக்கும் இது மாறுபடுது. அதில் முதலாவது வந்து ஸ்டியட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டியட்டோசிஸ்ன்னு சொன்னால் ஃபேட் வந்து உங்களோட ஈரல் கலங்களில் அளவுக்கு அதிகமாக டிபாசிட் பண்ணப்படுறது. அடுத்ததாக ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இந்த செல்ஸில், லிவர் செல்ஸில் வர இன்ஃப்ளமேஷன். அடுத்ததாக ஃபைப்ரோசிஸ் கண்டிஷன் வரும். இந்த ஃபைப்ரோசிஸ் கண்டிஷன் சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட லிவர் செல்ஸில், அதாவது ஈரல் கலங்களில், இந்த ஈரல் கலங்கள் ஃபைப்ரஸ் டிஷ்யூவால், அதாவது தொடுப்புளையங்கள், அதாவது தொடுப்புளையங்கள் கனெக்டிவ் டிஷ்யூ, ஃபைப்ரஸ் டிஷ்யூன்னு சொல்லப்போற ஒரு வகையான இணைக்கிற ஒரு விளையம், அது உண்மையிலேயே வந்து ஈரல்கிட்ட தொழிலை செய்யாது, அது வந்து ஈரல் கலங்களுக்கு பதிலாக மாற்றி அமைக்கப்படுற செயற்பாடு அங்கே நிகழப்போகுது. அடுத்ததாக சிரோசிஸ். சிரோசிஸ்ன்னு சொன்னால் லிவர் தன்னுடைய ஃபங்க்ஷனை முற்றுமுழுதாக இழக்கிற செயற்பாடு, முற்றிலுமாக ஃபைப்ரஸ் டிஷ்யூவால் அந்த ஈரல் வந்து மாற்றி அமைக்கப்படும். அங்கே ஒரு ஈரல் கலங்கள், ஹெபடோசைட்ஸ்னு சொல்கிற ஈரல் கலங்கள் அங்கே காணப்படாது. அப்போ இவ்வாறான ஸ்டெப் பை ஸ்டெப்பான பரந்துபட்ட விடயங்கள் வந்து இந்த நான் அல்கஹாலிக் லிவர் டிசீஸில் ஏற்படப்போகுது. இதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று மெயினாக மெட்டபாலிக், அதாவது எங்கள்கிட்ட உடலில் உள்ள சாதாரணமான மெட்டபாலிசம், அதாவது தொகுப்பு தாக்கங்கள், உடைப்பு தாக்கங்கள் எல்லாம் உங்கள் உடம்புல நடக்கப்போகுது. இப்போ மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது மாற்றம் அடைகிறதால ஏற்படலாம். அது தவிர இப்போ காமனாக ஒபேசிட்டியால், அதாவது வயசுக்கு தகுந்த நிறை இல்லாமல் அளவு கடந்த நிறை இருக்கிறது. இது இப்போத்தைய சமுதாயத்தில் இது வந்து பரவலாக அதிகரித்து கொண்டு வருகிறது. இந்த ஒபேசிட்டி காரணமாக அமையலாம். ஹைப்பர்டென்ஷன் சொல்லப்படுற உயர் இரத்த அழுத்தம் காரணமாக அமையலாம். உங்களுக்கு தெரிந்த டயபெட்டிஸ் காரணமாக அமையலாம். அடுத்ததாக ஹைப்பர்ட்ரைக்ளிசிடிமியான்னு சொல்லப்படுற ஒரு டிசீஸ், அதாவது ட்ரைக்ளிசரைடுன்னு சொல்கிறது கொழுப்புன்ற ஒரு ஃபோம், ஆகவே அந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட ஒரு டிசீஸால் இது ஏற்படலாம். அடுத்தது ஹைப்பர்லிபிடிமியா. ஹைப்பர்லிபிடிமியான்னு சொன்னால் லிபிட் வந்து பிளட்டில் இருக்க வேண்டிய அளவை விட அதிகரிக்கிறது. இப்போ இவ்வாறான காரணங்கள் வந்து இந்த நான் அல்கஹாலிக் ஃபேட்டி லிவரில் செல்வாக்கு செலுத்த போகுது. ரைட், இப்போ வந்து இந்த மெக்கானிசம் எப்படி நிகழுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த சிலரில் நீங்கள் பார்க்குறது ஒரு லிவர் செல்ஸ்ன்ற ஒரு கூட்டம், ஒரு லிவரினுடைய செல்கள அமைப்பு காட்டப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பிளட் வெசல்ஸ். ஆகவே இதில் இன்சுலின்ன்றது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த நான் அல்கஹாலிக் லிவர் டிசீஸில். ரைட், ஆகவே இந்த இன்சுலினில் டெஃபிஷியன்சி உள்ளாக்கள், இன்சுலின் ரிசெப்டர்ஸில் ஏதாவது டெஃபிஷியன்சி, அதனுடைய ஃபங்க்ஷன் சரியாக செயற்படாதாக்கள் ஆரம்பம் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவர்களுக்கு தான் இது வந்து ஹை ரிஸ்க்காக இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு மேஜர் ஆன ஒரு இம்பார்ட்டன்ஸான இடத்தை வந்து இந்த நான் அல்கஹாலிக் ஃபேட்டி லிவரில் வகிக்குது. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கடங்கள்லேயும் இன்சுலின் ரிசெப்டர்ஸ் இருக்க போது, அந்த இன்சுலின் ரிசெப்டர்ஸோடு இந்த இன்சுலின் வந்து இணையும் போது தான் அது வந்து குளுக்கோஸை உடு கடத்த தனக்குள்ள செல்ஸுக்குள்ளே அனுமதிக்கும். அதே இன்சுலின் வந்து இந்த நான் அல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் மெக்கானிசத்துலேயும் பங்கெடுக்குது. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இன்சுலினுக்கும் இந்த இன்சுலின் ரிசெப்டர்ஸுக்குமான தொடர்பு குறையும் போது. ஆகவே இந்த இன்சுலின் ரிசெப்டர்ஸ் வந்து இந்த இன்சுலினுக்கு ரெஸ்பான்ஸ்
இல்லாமல் இருக்கும்போது இந்த இன்சுலினால் வந்து இந்த ரிசெப்டரில் இணைய முடியாது. ஆகவே இந்த கண்டிஷன்ஸ் வரும்போது ஈரல் கலங்களில் என்ன நடக்கும்னு சொன்னால் ஃபேட் ஸ்டோரேஜ் வந்து அதிகரிக்க போகுது, அதுக்குள்ளே வந்து ஃபேட்டை வந்து கூடுதலாக ஸ்டோர் பண்ண போகுது. அதே நேரம் இந்த ஈரல் கலங்களில் இந்த ஸ்டோர் பண்ணப்படுற ஃபேட்டி அசிட்ஸ், அந்த ஃபேட்டி அசிட்ஸை உடைக்கிற ஆக்சிடேஷன் ஒட்சியற்ற தாக்கம் வந்து அங்கே தடுக்கப்படப்போகுது. அப்போ இந்த காரணத்தால் இந்த ஃபேட் ஸ்டோரேஜ் கூட போகுது. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈரல் கலங்களில் இருந்து ஃபேட்டி அசிட் வந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு செக்ரீட் பண்ணுற செயற்பாடு குறைய போகுது. ஆகவே இந்த கலங்களில் உள்ள ஃபேட்டி அசிட்ஸ் வந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு அனுப்பப்பட்டு ஏனைய டிஷ்யூக்கோ ஃபேட் ஸ்டோரேஜுக்கோ கடத்தப்படுறது குறைய போகுது. அதே நேரம் வந்து ஃப்ரீ ஃபேட்டி அசிட்ஸ், அதாவது இந்த பிளட்டில் கொண்டு செல்லப்படுற சுயாதீனமாக கொண்டு செல்லப்படுற ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து இந்த பிளட் ஸ்ட்ரீமில் இருந்து இந்த செல்ஸ் வந்து உள்ளுக்கு எடுத்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணப்பட போகுது. அப்போ இவ்வாறான செயற்பாடால் ஃபேட்ஸ் வந்து இந்த கலங்களுக்குள்ளே ஈரல் கலங்களுக்குள்ளே ஸ்டோர் ஆக போகுது. அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் முதலாவது சொன்ன அந்த ஸ்டியோசோசிஸ். அப்போ ஸ்டியோசோசிஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஈரல் கலத்துக்குள்ளே அக்யூமுலேட் பண்ண பண்ண அங்கே என்ன நடக்க போகுது சொன்னால் ஃபேட் வந்து அதிகரித்து ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ஹெப்படோசைட் அந்த ஈரல் கலம் வந்து ஃபேட்டால் நிறைஞ்சு போய் அந்த ஃபேட் என்ன செய்யணும்டா அதனுடைய கருவை ஒரு மூளைக்கு தகுந்து தள்ளி விட்ரும். இதை நீங்கள் மைக்ரோஸ்கோப்பிக்கில் வந்து அவதானிக்கும் போது இந்த மாற்றங்கள் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஸ்டியோசிஸ் கண்டிஷனில். ஆகவே இந்த ஈரல் கலத்தினுள்ள பெரும்பகுதி அங்கே ஃபெட்டாக இருக்கும். ரைட், அடுத்ததாக நீங்கள் இதில் பார்க்குறது ஹெல்த்தி லிவர். ஹெல்த்தியாக உள்ள ஒரு லிவர் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ப்ரௌனிஷ் கலரில், அங்கே வந்து ஃபேட் டிபோசிஷன் ஒவ்வொரு கலங்கள்லேயும் அதிகரிக்க இது ஃபேட்டி லிவராக மாறப்போகுது. இதுதான் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். அப்போ இந்த ஃபேட் ஈரல் கலங்கள் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணப்பட இந்த ஈரல் வந்து சைஸில் பெருத்து சாஃப்ட் ஆகி கலர் வந்து இந்த ஃபேட்டின கலர் ஜெல்லோ ஆகி அதனால வந்து ஒரு ஒயிலி க்ரீஸியான அப்பியரன்ஸ் ஆக ரெண்டாவது ஒரு ஃபேட் வந்து கொழுப்பு வந்து நெய்ப்புத்தன்மையானது ஆகவே க்ரீஸி அப்பியரன்ஸுக்கு மாறப்போகுது. இது இவ்வாறு இருக்க இந்த ஃபேட்டால் நிறைஞ்ச ஒரு ஈரல் கலத்தில் மேலும் என்ன செயற்பாடு நடக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபேட் வந்து அதிகமாக காணப்பட போது இதில் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபேட்டி அசிட். இந்த ஃபேட்டி அசிட்டில் கெமிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் ரசாயனத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஒரு டபுள் பண்டுன்னு சொல்லப்படுற ரெட்டை இணைப்பு இருக்க போகுது. அதன் வந்து ஹைட்ரஜன் இருக்க போகுது. ரைட், இது ஒரு ஹைட்ரோ கார்பன் செயின். ஆகவே நார்மலாகவே கலங்கள்கிட்ட மெட்டபாலிசம் அதாவது மெட்டபாலிசம் நிகழும்போது அங்கே வந்து ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்னு சொல்லப்படுற இலத்திறன் பற்றாக்குறையுடைய மூலகங்கள் உருவாக்கப்படும். அந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸால் வந்து கலங்களுக்கு சேதம் ஏற்படும். அது சில விட்டமின்கள் வந்து தவிர்க்குது. உதாரணத்துக்கு ஏடிஇ போன்ற விட்டமின்கள் வந்து அந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸின் ஃபார்மேஷனை அதோட தாக்கம் அடைஞ்சு அந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் வந்து கலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறத தடுக்குது. ஆகவே அந்த வகையில் அப்படியாப்பட்ட ஒரு ஹைட்ரோக்சில் ரெடிக்கல் தான் இந்த ஓஹெச் டோட்டன்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ரீ ரெடிக்கல். இப்போ இவ்வாறு பல வகையான ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்கள் இலத்திரன் பட்டாக்குறையுடைய ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் வந்து எங்களோட உடம்பில் ஏற்படுற தாக்கங்கள் மூலம் உருவாகப்போகுது. ஆகவே அப்படியாப்பட்ட ஒரு ஃப்ரீ ரெடிக்கல் என்ன செய்யப்படும் சொன்னால் இந்த ஃபேட் செயினை வந்து தாக்கி அதை ஒரு அன்ஸ்டேபிளாக ஒரு நிலையற்ற ஒரு ரெடிக்கலாக வந்து மாற்றப்போகுது. அப்போ இந்த அன்ஸ்டேபிளான ரெடிக்கல் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் அந்த ஃபேட் ரெடிக்கல் அந்த கலத்தில் உள்ள ஏனைய தாக்க எங்கெங்கெல்லாம் தாக்கம் அடைய முடியுமோ அங்கெங்கெல்லாம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஆகவே மெயினாக வந்து இது என்ன செய்யும் சொன்னால் இந்த செல்ஸில் உள்ள மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்கிற விலைமணின்ற ஒரு அமைப்பு இருக்குது. கலங்களில் உள்ள விலைமணி தான் கலங்களுக்கு தேவையான சக்தியை பிறப்பிக்குது. ஆகவே இந்த உருவாக்கப்பட்ட இந்த அன்ஸ்டேபிளான ரெடிக்கல் ஃபேட் ரெடிக்கல் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மெட்டோகாண்ட்ரியாவை மெயினாக போய் தாக்கும்.
அதனால் வந்து ஏனைய லிப்பிட் மெம்பரேன் அதுகளெல்லாம் பார்க்கும். உங்களுக்கு தெரியும் கல மென்சவு வந்து லிப்பிட் பயிலேயர் ஆகல ஆக்கப்பட்ட ஒரு மென்சவு. அவை இவைகளையெல்லாம் இந்த ஃப்ரீ ரெடிக்கல் போய் தாக்கி அதுகளை டேமேஜ் பண்ணப்படுவோம். அதனால் என்ன செய்யும் சொன்னால், இந்த ஃபேட்டால் நிறைஞ்ச இந்த ஃபேட்டி லிவரில் உள்ள ஹெப்படோசைட் அதாவது ஈரக்கலம் வந்து இறக்கப்போகும். இப்படி ஈரக்கலங்கள் இறக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், அங்கே வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் சொல்லி ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் சொன்னால் உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய வகையில் சொன்னால், அது ஒரு பாதுகாப்பு செயல்முறை. அதாவது எங்கேயாவது ஒரு கலங்கள் அழிக்கப்படும் போது, எங்கேயாவது உடம்புக்கு ஒரு பாதிப்பு வரும்போது, இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் மூலமாக தான் என்ன நடக்கும்னு சொன்னால், அங்கே அந்த பாதிப்பு மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்கப்பட போகுது. அங்கே உள்ள ஆர்கானிசம்ஸ் அதாவது பாக்டீரியாவாலேயோ வைரஸாலேயோ வந்து பிரச்சனை வந்துருன்னு சொன்னால், அந்த ஃபாரின் பாடியை இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் மூலமாக தான் நம்மளோட இம்யூன் செல்ஸ் போய் அதை அடைக்கப் போகுது. ஆகவே இங்கே செல் டெத் ஆகும்போது இந்த ஃபேட் ரெடிக்கலால் வந்து இந்த ஃபேட்டி லிவரில் உள்ள செல் வந்து டெத் ஆகும்போது அங்கே பாடி நினைக்கும் அங்கே ஏதோ பாதிப்பு வந்திருக்கான்னு சொல்லி அங்கே இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்க போகுது. அப்போ இன்ஃப்ளமேஷன் வாரதான் நாங்கள் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியும் ஸ்டியோட்டோசிஸ்ன்ற ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகமாக நிகழ்ந்துட்டு, அதுக்கு பிறகு ஃபேட்டி லிவர் உருவாகிட்டு, அதுக்கு பிறகு இந்த ஃபேட்டி லிவர் வந்து நான் மேற்கு சொன்ன தாக்கங்கள் மூலமாக வந்து அழிக்கப்பட்டு இறக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், அங்கே இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் உருவாக்கப்பட்டு ஹெப்படைட்டிஸ் ஏற்படப்போகுது. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் நென் நான் ஆல்கஹாலிக் ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ். ஸ்டியட்டோன்னு சொன்னால் ஃபேட், இந்த ஃபேட் சர்வ் பண்ணப்பட்டதால் வந்த இன்ஃப்ளமேஷன், லிவர் செல்ஸில் வந்த இன்ஃப்ளமேஷன், ஷோர்ட்டாக NASH அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆகவே இங்கே இன்ஃப்ளமேஷன் வரப்போகுது. வளமையாகவே இன்ஃப்ளமேஷன் வரையக்குள்ள இன்ஃப்ளமேஷனில் வந்து அந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அகற்றின பிறகு அதில் ஒரு செயற்பாடாக ஹீலிங் என்ற செயற்பாடு நடக்கும். அதாவது அந்த இடத்தை ஹீல் பண்ண வேண்டும், ஆற்றோம். அவள் ஹீல் பண்ணுறதில் செட்டப்பில் அதில் ஒரு ஸ்டெப்பாக ஃபைப்ரோசிஸ் அதாவது ஃபைப்ரஸ் டிஷ்யூன்னு சொல்லப்படுற ஒரு வகையான இழையம் அந்த இடத்துல படிவிக்கப்படுறது பிரதான செயற்பாடு. ஆகவே இந்த இன்ஃப்ளமேஷனை தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், அங்கே ஃபைப்ரோசிஸ் உருவாக்கப் போகுது. அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் செயற்பாடால் என்ன செய்ய முடியும் சொன்னால், நியூட்ரோஃபில்ஸ் வரும். நியூட்ரோஃபில்ஸ்ன்றது இம்யூன் செல்ஸ், அங்கே உள்ள ஃபாரின் பாடிஸுகளையும் உடையவடைந்த செல்ஸுகளையும் அதாவது பாதிக்கப்பட்ட செல்ஸுகள் செல் துண்டுகள்லாம் அங்கே உடஞ்சி போய் கிடக்கும். அப்போ அதுகளை வந்து அகற்றுறதுக்காக வர கிளீனஸ் மாதிரி தான் இந்த நியூட்ரோஃபில்ஸ் மேக்ரோஃபேஜஸ் எல்லாம் வருவேன். அப்போ அவையே அங்கே அக்யூமுலேட் பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ணுற அதே நேரம் வந்து அங்கே ஃபைப்ரஸ் டிஷ்யூ வரை ரிப்ளேஸ் பண்ணுவேன். ஆகவே அங்கே வந்து ஃபைப்ரோசிஸ் உருவாகும். இந்த ஃபைப்ரோசிஸ் பெர்மனண்டாக அந்த இடத்துல வரும்போது லிவர் செல்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் லிவர் வந்து திருப்பி தன்னை புதுப்பிக்கப்பட முடியாத நிலைமை சிரோசிஸ் என்ற கண்டிஷனுக்கு போகுது. ஆகவே இதுதான் நான் ஆல்கஹாலி லிவர் டிசீஸில் வர மெயினான பிரச்சனை. ரைட், இதில் சிம்டம்ஸ் என்னென்ன தெரியுமென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அட்வான்ஸ்டான முதல் ஸ்டேஜில் பெருசாக சிம்டம் வந்து தெரியாது. அதாவது ஸ்டியட்டோசிஸ் கண்டிஷனில் சிம்டம்ஸ் தெரியாது. அதுக்கு பிறகாக கொஞ்சம் கொஞ்சமாக கூடும்போது உடல் வந்து களைப்பாகவும் சோர்வாகவும் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால், லிவரில் அதாவது ஹெபடோமெகாலின்னு சொல்லப்படுற ஃபேட்டி லிவர் உருவாகும்போது லிவர் வந்து என்லார்ஜ் பண்ணப்படும் வளமையான சைஸை விட. அதனால் வந்து அங்கே லைட் அப்பர் கார்னரில் உள்ள அதாவது ரைட் சைடில் விலாவுக்குள்ள வலி இருக்கும், ஜோண்டிஸ் காமால் இருக்கும்னு சொன்னால் அங்கே வந்து பிலிரூபின் மெட்டாபாலிசம் எல்லாம் பாதிக்கப்படும். இந்த ஈரலங்கு பாதிக்கப்பட்டு ஆகவே ஈரலில் நடக்கிற பிலிரூபின் மெட்டாபாலிசம் நடக்காது, அதனால் ஜோண்டிஸ் மஞ்சள் காமல் உருவாகும். அதே நேரம் வந்து லிவரில் இருந்து ஃப்ளூயிட் வந்து அப்டோமினல் பகுதி அதாவது வயிற்று பகுதிக்கு வந்து பரவி அங்கே வந்து கேட்க முடியும். அதை நாங்கள் அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். வயிறு பொறுமை போய் வீங்கி போயிருக்கும், அங்கே ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்க போகுது. இப்போ இவ்வாறான சிம்டம்ஸ்கள் வந்து அதில் வந்து தெரிய போகுது. ரைட், இந்த சிம்டம்ஸை தொடுத்து லிவர் வந்து சிரோசிஸ் ஆகும்போது சில என்சைம்ஸ்களை பிளட்டில் விடும். அந்த பிளட்டில் சில நொதியங்கள் என்சைம்ஸ்கள் இருக்கும், அதை வச்சுக்கொண்டு நாங்கள் லிவரில் இப்படியாப்பட்ட டிசீஸ் இருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தலாம். அதில் உதாரணத்துக்கு கொண்டு தான் அஸ்பர்டேஸ் டிரான்ஸ்அமினேஷன் சொல்கிற ஏஎஸ்டி என்ற ஒரு வகையான நொதியம் என்சைம்ஸ், அடுத்தது அலனின் டிரான்ஸ்அமினேஷன்ற ALT என்ற நொதியம். இது வந்து ரெண்டு கண்டிஷன்லேயும் விடுவிக்கப்படும், அதாவது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்லேயும் விடுவிக்கப்படும், ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்லேயும் விடுவிக்கப்படும். ஆனாலும் இதனுடைய ரேஷியோவை பார்த்தோம்னு சொன்னால், இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்
டிசீஸில் வர ஏஎஸ்டிக்கும் ஏஎல்டிக்கும் இடையிலான விகிதம் வந்து ட்ரெண்டை விட அதிகமாக இருக்கும். ஆகவே இதில் வந்து இதுக்கான விகிதம் வந்து ட்ரெண்டை விட அதிகமாக இருக்கும், இதில் வந்து நார்மலாக அதிகரித்து காணப்படும். ஆகவே இதை வச்சுக்கொண்டு இது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸாக இல்லாட்டி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸாண்டு பார்க்கலாம். ஆகவே நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் விட ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸில் வந்து இந்த ஏஎஸ்டி ஏஎல்டி சிவியராக அதிகமாக இருக்கும். ரைட், இதை அப்படி டயக்னோசிஸ் பண்ணி எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நம்மளாக அல்ட்ராசவுண்ட் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ மூலமாக பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து அவங்க சந்தேகப்பட்டு பயோப்சி செய்தாவது ஒரு இளைய துண்டை ஒரு நீடல் மூலமாக எடுத்து அதை லேபுக்கு அனுப்பி செக் பண்ணி அதை பார்ப்பாங்க. ஃபைனலாக பார்த்தோம்னு சொன்னால், ஃபேட்டி லிவரில் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரில் ஹெல்த்தியாக இருந்து ஸ்டியோட்டோசிஸ் நடந்து ஃபேட்டி லிவராக மாறி அதுக்கு பிறகு ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ் உருவாகி அதுக்கு பிறகு ஃபைப்ரோசிஸ் அண்ட் சிரோசிஸ் உருவாக போகுது. இந்த ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ் வரைக்கும் உள்ள ஸ்டேஜை நாங்கள் குணப்படுத்த முடியும். அதுக்கு முன்னுக்கு அரைஞ்சு கொண்டோம்னா அதை குணப்படுத்த முடியும். இந்த ஃபைப்ரோசிஸ் அண்ட் சிரோசிஸ் ஏற்பட்டுன்னு சொன்னால் அந்த லிவரை காப்பாற்ற இயலாது. ரைட், இப்போ ட்ரீட்மெண்ட்ன்றது இதுக்கு முன்னுக்கே எடுத்தால் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இதை எவ்வாறு தவிர்க்கலாம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸை பற்றி நாங்கள் கவலைப்பட்டு முடிச்சோம்னா, நாங்கள் அந்த பேஷண்ட்ஸுக்கு சொல்லலாம் ஆல்கஹால் கன்செப்ஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஐடியா பண்ணலாம். இது சாதாரணமாகவே ஏற்படுதுன்னு சொன்னால் என்ன காரணம்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன ஒபேசிட்டி, டயபெட்டிக், ஹைபர்டென்ஷன், ஹைபர்லிபிடிமியா இவ்வாறான செயற்பாடுகள். ஆகவே டயட், லிபிட் சம்மந்தமாக ஹெல்த்தி டயட் ஒன்று எடுக்கணும், சரியான டயட்டு, ஆரோக்கியமான உணவை, சம உணவு எடுக்கணும். அடுத்தது ஆக்டிவான லைஃப் ஸ்டைலில் இருக்கணும், செடன்டரியாக இருக்கக்கூடாது, எக்ஸசைஸ் செய்யணும். இதுகளே நாங்கள் நார்மலாக பிற்காலத்தில் எங்களுக்கு இப்போ இவ்வாறான டிசீஸுகள் வரதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மெடிக்கேஷன், அப்போ இப்படி ஏதாவது பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால் மெடிக்கேஷன்ஸுகளை பாதிப்பதன் மூலமாகவும் பிளட் குளுக்கோஸ் கண்ட்ரோலில் வச்சுருப்பதன் மூலமாகவும் இதை நாங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும், வராமல் தடுக்க முடியும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தான் மிகவும் அவதானமாக இருக்கணும். சொன்னால் அங்கே இன்சுலின் ரிசெப்டர்ஸுகளில் வர பிரச்சனை இன்சுலினில் தங்கியிருக்கு, இன்சுலின் பற்றாக்குறையும் இதுக்கு ஒரு காரணமாக அமையலாம். நான் ஏற்கனவே அதில் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தியிருப்பேன். ஸோ இது வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இதை தான் நான் உங்களுக்கு உடல் நிறுவனம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது இதை விளக்கமாக உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னையோட 200 சப்ஸ்கிரைபை தாண்டி இந்த சேனல் வந்து போயிட்டுருக்கு. ஆகவே உங்களுடைய சந்தேகங்களை வந்து இந்த கமெண்டில் கேளுங்க, நான் அதுக்கான வீடியோக்களை உங்களுக்காக போடுறதுக்கு காத்திருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.